வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் வந்து கலைராஜ். நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017 நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்ச நாளில் விட போகிறாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எப்படி கிளியர் பண்ண போகிறோம், ஈஸியாக எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை? புக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா, செமஸ்டர் புக்ஸை வந்து 6th to 12th நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய புக் ஸ்டோர்ஸில் கிடைக்கலாம், இல்லை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இல்லை உங்கள் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கும், அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குவாலிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சிக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம், யூஜி பிஜி இன்ஜினியரிங் எது வேணால் முடிச்சிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் சமச்சீர் புக்ஸை 6th to 12th வரையும் குறைஞ்சபட்சம் 3 முறையாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறது ரிவிஷன் பண்ணியிருக்கணும் சொல்கிறேன், ஒரு டைம் ஃபுல் படிச்சுட்டு 3 times ரிவிஷன் பண்ணியிருக்கோம், இல்லை குறைஞ்சபட்சம் 6 months நீங்கள் அந்த புக்ஸோட வச்சு படிச்சிருக்கணும். அது டிஎன்பிஎஸ்சிக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன். அடுத்து பிளான். எப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறது, இந்த 6 months நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் க்ரியேட் பண்ணிக்கணும். 7 days நீங்கள் கம்பல்சரி வீக்லி 7 days படிக்கணும். ஒரு ஷெடியூல் க்ரியேட் பண்ணிக்கிட்டு, இப்போ இங்கிலீஷ் இல்லை தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் 5 hours படிக்கணும், மேக்ஸ் 3 hours, நான் சொல்கிறது எல்லாமே 1 day 3 hours படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு 100 marks இருக்குது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாவது நம்ம இங்கிலீஷோட படித்தாதான் நமக்கு வந்து எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் வந்து 25 marks இருக்குது, அதனால் அதுவும் 1 day 3 hours படிக்கணும். அதே மாதிரி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து 2 hours 1 day வந்து நீங்கள் எடுத்துக்கு, ஈஸியாக வந்து நீங்கள் படிக்கலாம். நம்ம எதை சூஸ் பண்ணுறது, ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா இல்லை ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணலாமா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் லிட்ரேச்சர் போயும் கிராமர் சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக ரொம்ப ஈஸியான குவஷன்ஸ் இருக்கும் 6th to 12th. ஆனால் ஜென்ரல் தமிழ் பார்த்திங்கன்னா அது வந்து சிலபஸ் வந்து கடல் மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா 100 marks ஈஸியாக வந்து நீங்கள் 95 marks ஸ்கோர் பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், மினிமம் 1 day 17 hoursலேருந்து 15 hours படிக்கணும். 15/7 ஆர் 17/7 நீங்கள் படித்தே ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜாப் ஆக முடியும். 1 day மேக்ஸிமம் நீங்கள் 7 hours தூங்கலாம், 1 hour நீங்கள் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்கள் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்கும், அதே மாதிரி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா 17 மணி நேரம் அதுவும் 7 days படிக்க, வீக் டேஸும் வீக்கெண்டு ஃபுல்லாகவே நான் படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அதை வந்து 1 week கழித்து கேட்டிங்கன்னா அதில் பாதியாக தான் இருக்கும், இன்னொரு 1 week கழித்து கேட்டிங்கன்னா அது 25% தான் நான் இருக்கும். இப்போ நீங்கள் வீக்லி படிக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இப்போ வந்து உங்களுக்கு ஒரு படிச்சுட்டு 1 week பாதி ஞாபகம் இருக்கும் இல்லையா, அடுத்த வீக் வரும்போது அந்த 50% 75% மாறும், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து போய் மார்க் எடுக்க முடியும். டாப்பர்ஸ் அட்வைஸ் என்ன, நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு படிக்கவே படிக்காதீங்க. எக்ஸாம் படிக்கிறேன்னு படிச்சிங்கன்னா நீ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிங்க, புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு படிங்க. மெமரிஸ்லாம் பண்ணாதீங்க, ஷார்ட்கட்ஸ் எடுத்துக்கோங்க, ஷார்ட்கட்ஸ் வச்சு ஈஸியாக படிப்போம். அப்புறம் இயர்ஸ் நேம்ஸ் இதெல்லாம் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு
ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் வந்து மார்ச் பண்ணுறது சோல்ஜர்ஸ் மார்ச்சிங் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அதேமாதிரி ஃபிப்ரவரினா லவர்ஸ் டே, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மந்த்தோ இல்லை இயரோ வந்து ஒரு பிக்சர் மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிட்டு ஈஸியாக ஞாபகம் முடியும். அப்புறம் கனெக்டிங் வேர்ட்ஸ், ஒரு நேமுக்கும் இயருக்கும் கனெக்டிங் வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. கனெக்டிங் வேர்ட்ஸ் வந்து நான் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்னிங் ஸ்லோகன், நீங்கள் உங்களுக்காக மட்டும் படிங்க, மற்றவங்க சொல்கிறாங்கன்னு படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது, ஜாபும் வாங்க முடியாது. நீங்கள் ஒரே ஒரு வேலைக்காக தான் படிக்கணும். இப்போ வந்து வேக்கன்சி ஒரு 2000 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2000 வேக்கன்சி இருக்குது, அது நமக்கு ஒன்று கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்காது. நீங்கள் 2000 வேக்கன்சி இதெல்லாம் நோட் பண்ணாதீங்க. அம்முக்கு தேவை ஒரு ஜாப், ஒரு வேக்கன்சி, அந்த ஒரு ஜாப் ஒரு வேக்கன்சியில் தான் நீங்கள் படிங்க. படிங்க படிங்க, படிச்சுட்டே இருங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டை கதவை வந்து வேலை தட்டும், இல்லை உங்களை தூக்கிட்டு போய் வேலையே உட்கார வைக்கும். நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ. என்னோடய பேர் கலைராஜ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.